சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில் தஞ்சை பெரியுடையார் கோவிலில் என்ட்ரன்ஸ் வாயிலாக கருதப்படும் துவாரபாலகரின் சிலையை பற்றி தான் ஒரு அற்புதமான சிலையோட தொகுப்பு கதை வடிவத்தை பற்றி தான் இப்போதும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இரண்டு துவாரபாலகர்கள் சிலையை நல்லா உற்று நோக்கினா ஒரு சில கருத்துக்களை சொல்லுவோம் இடது துவாரபாலகரின் காலடியில் உள்ள பெரிய பாம்பு ஒன்று யானையை விழுங்குவது போல ஒரு காட்சி அமைப்பு அப்படி என்றால் ஒரு பெரிய பாம்பு யானை விடுவதாக இருந்தால் யானை விட பெரிய பாம்பு எவ்வளோ பெரியதாக இருக்க வேண்டும் அந்த பாம்பினை அடக்கிய ஆளும் துவார பாலகர் எவ்வளோ பெரியவராக இருக்க வேண்டும் துவார பாலகரே இவ்வளவு பெரியவர் என்றால் உள்ளே இருக்கும் சிவபெருமான் அதாவது காவல் தெய்வங்களே இவ்வளவு பெரிய உருவம் கொண்டுள்ளது என்றால் உள்ளே இருக்க சிவபெருமான் எவ்வளவு சக்தி வாய்ந்த பெருமானாக இருப்பார் என்பதற்கு ஒரு ஒரு சிம்பிளான வடிவத்தை வந்து ராஜராஜ சோழனின் சிற்பி அழகாக வடிவமைத்த ஒரு கலைதான் இது இந்த கலையை அதாவது ஒவ்வொரு சிற்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெரிய பெரிய கதை வடிவங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ராஜராஜ சோழனால் வடிவமைக்கப்பட்ட மிக அற்புதமான கோவில் இது இந்த கோவிலில் உள்ள முதல் சிலையில் கீழே உள்ள இந்த சிற்பத்தை ராஜராஜ சோழன் பார்த்த விதமும் அதை முன்னே நிறுத்தின விதமும் தான் ராஜராஜ சோழனின் திறமை செயல்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு சிலையும் ராஜராஜ சோழனால் தீர்மானிக்கப்பட்டதவை இவ்வளவு அற்புதங்களை தந்தவைக்கு நன்றி சிவாய நமக